வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை ரயில் நிலையத்தில் எந்த கல்லூரி மாணவர்கள் கெத்து என்ற போட்டியில் இரு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காட்சிகள் வெளியாக இருக்கிறது. மோதலுக்கு ரயில் ரூட்டு தள பிரச்சனை தான் காரணமா? இரு கல்லூரி மாணவர்களுக்குள் யார் கெத்து என்ற போட்டியில் தங்களுக்குள் தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் தான் இவை. 15 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை போலீசார் பிடித்துள்ள நிலையில் ரூட்டுத்தள பிரச்சினை காரணம் என்ன? சென்னையிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம், திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கும் ரயில்கள் செல்கின்றன. குறிப்பாக இந்த வழியில் பச்சையப்பன் கல்லூரி மற்றும் சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இந்த வழித்தடத்தில் இந்த இரு கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் செல்வதால் இரு கல்லூரி மாணவர்களுக்குள் யார் கெத்து என்ற பிரச்சினை அடிக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி சென்ற திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் சென்று கொண்டிருந்த ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். இரு ரயில்களும் ஒரே திசையில் ஒரு சேர சென்றுள்ளது. அப்போது அரக்கோணம் ரயிலில் இருந்த மாணவர்கள் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளுக்கு இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. பொறுமை இழந்த பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர். இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து கீழே இறங்கிய மாநில கல்லூரி மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சென்ற மின்சார ரயில் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து அரக்கோணம் சென்ற மின்சார ரயிலும் நிறுத்தப்பட்டது. இதனால் இரு கல்லூரி மாணவர்களும் தண்டவாளத்தில் இறங்கி ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொள்ள தொடங்கியுள்ளனர். பயணிகளின் தகவலை அடுத்து ரோந்து பணியில் இருந்த செம்பியம் போலீசார் கல்லூரி மாணவர்கள் 15 பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகிகளுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக சிறிது நேரம் நிறுத்தப்பட்ட 2 ரயில்களும் போலீசாரின் பாதுகாப்புடன் புறப்பட்டது.